श्री पराशक्ति विद्याला सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இயல் 2ல இந்திய வனமகன் இந்த பாடத்துல பாதி பாடத்தை பாத்துறோம் இன்னைக்கு மீதி பாடத்தை பார்க்க போறோம் முதல்ல என்னலாம் பார்த்தோம் அப்படினா ஜாதவ் பயங் அப்படிங்கறவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீவில ஒரு காட்டை உருவாக்க முயற்சி பண்ணாரு ஆனா அந்த காட்டில் வந்து மூங்கில் மரம் மட்டுமே வளரும் அப்படினு சொல்றாங்க ஆனால் இவர் வந்து அந்த மண்ணின் தன்மையை மாற்ற மண்புழுக்களும் சோப்பு கட்டரம்புகளும் கொண்டு வந்து அதை விடுதாரு மண்ணின் தன்மை மாறி அதல நல்ல மரங்கள்லாம் வளருது அதுக்கு இயற்கை உரங்கள்லாம் தயாரிக்க தொடங்குறாரு அந்த இயற்கை உரங்கள்லாம் போட்டு நல்ல மரங்கள்லாம் செழிப்பா வளருது இப்போ அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் எப்படி தண்ணீர் ஊத்துறாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு உள்ள பாடத்துல பார்க்க போறோம் மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள் ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன் செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன் அதில் ஒரு சிறு துளையிட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் இப்போ ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்றுவதில் வந்து எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவது வந்து கொஞ்சம் கடினமான செயலாக இருந்தது அப்படின்னு சொல்லுதாரு ஆனால் அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தாராம் அது என்ன வழி அப்படின்னா அந்த செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் வந்து ஒரு பானையை பொருத்தி வச்சிருவாராம் அப்போ அதில் ஒரு சிறு துளையிட்டு அந்த நீர் வந்து சொட்டு சொட்டாக வடிவதற்கு ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாராம் பிறகு அதில் வந்து நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு வந்து சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லுதாரு அந்த நீர் வந்து ஒரு வாரத்திற்கு அதில் சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் எனக்கு தண்ணீர் ஊற்றுவதில் சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லுதாரு இப்படித்தான் நான் மற்ற செடிகளையும் வளர்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லுதாரு தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2012 ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது 2015 ஆண்டு இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது ஹவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது இப்போ உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து யானை வந்த கதையை சொல்ல தொடங்குதாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளர தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன பிறகு முயல் மான் காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது அதன் பிறகு இங்கு பாம்புகள் கழுகுகள் காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கின இப்போ நான் நட்ட செடியெல்லாம் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கிய போது அவற்றில் பறவைகள்லாம் வந்து தங்கின அந்த பறவைகள் வந்து அந்த பறவைகளோட எச்சத்தால் பரவிய அந்த விதைகள் மூலம் இந்த காடு வளர மேலும் அந்த விதைகள்லாம் துணை புரிந்தது பிறகு வந்து முயல் மான் காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும்
வரத் தொடங்கின. அப்படித்தான் ஒரு நாள் வந்து இந்த யானை கூட்டமும் வந்தது. யானைகள் தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்போ நான் வளர்த்த இந்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் வந்து என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன் பிறகு இங்கு வந்து பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள்லாம் வரத் தொடங்கின. நிறைவாக வந்து காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்க தொடங்கின அப்படின்னு சொல்லுதாரு. புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன். இப்போ புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா, உங்களுக்கு அச்சமாக இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது. நான் வந்து புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இந்த காட்டை பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுதாரு. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஜிட்டுக்கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன். என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர். அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது. இப்போ இது வந்து மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் வந்து என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். நான் வந்து இந்த காட்டை உருவாக்கிய முறையை வந்து அவரிடம் கூறினேன். அதற்கு அவர் வந்து என்னை பாராட்டி பேசிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் வந்து யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த அந்த வனக்காவலர்கள் வந்து என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர். அவர்களுடைய இந்த கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்கு பிறகு என்னுடைய இந்த காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வந்து செய்தி வெளிவந்தது அப்படின்னு சொல்லுதாரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன். இப்போ மிகவும் மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லுதாருனா, இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன். எப்படியும் அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுதாரு. உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும். அப்போ உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுதாருன்னா, நீங்கள் வந்து என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுதாரு. உறுதியாக ஐயா. உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா. நன்றி. அப்போ உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன்.
உங்கள் பணி மேலும் தொடரட்டும், இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று நான் சென்று வருகிறேன் ஐயா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதனால் ஜாதவ் பயங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். இப்போ அவற்றை நன்றி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதனால் அந்த ஜாதவ் பயங் மாதிரி நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல வேண்டும். அதற்கு அடையாளமாக நம்ம வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளங்காப்போம். அதனால் மாணவர்களே, நாமும் முடிஞ்ச அளவு மரத்தை வளர்ப்போம், நாட்டோட வளத்தை காப்போம். இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீட்டு பாடம் என்னது அப்படின்னா, விலங்குகள் உலகத்தில் அதை சிந்தனை வினாவை படித்து பாராமல் வீட்டு பாடம் நோட்டில் எழுதி பாருங்கள். நன்றி மாணவர்களே.